உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த வசூல் ராஜாவில் ஒரு டைலாக் வரும், அதுக்கு தானே வாங்குறீங்க துட்டு அப்படின்ட்டு. ஆர்ஜே பாலாஜனா ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நிறையா பேர் எல்லாருமே பேசிட்டாங்க, இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட். அண்ட் முதல்ல வந்து லக்ஷ்மண் சார் மாதிரி நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எரரும் நாங்களே எதிர்பார்க்கல, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி தான் சர்தார்லேயும் அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவில் எல்லாத்துக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ அந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படம் மாதிரி இருந்த ரன் பேபி ரன்னும் ஒரு பெரிய வெற்றி படமாக நடக்கட்டும். ஒரு 6 மாதம் ஆச்சு என்னோடய போன படம் வீட்டில் விசேஷம் ரிலீஸ் ஆகி, June 17th ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நான் எனக்கு நானே படம் எழுதி டைரக்ட் பண்ணி பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம் எல்லாமே. ஸோ எனக்கு இவ்வளோ தான் தெரியும், இவ்வளோ தான் வரும், இதுக்குள்ளே நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத வச்சு நான் ஒர 3 படம் பண்ணிட்டேன். பட் எங்கேயோ வந்து சரி நம்மளுக்கு இதெல்லாம் வரும் நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்மளுக்கு வேறு என்னெல்லாம் வரலாம் இல்லை வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளியில் போய் வேலை செய்யணும், நிறையா நல்ல டைரக்டர்ஸ் கிட்ட வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கால் வீட்டில் விசேஷத்துக்கு அப்புறம் எடுத்தேன். ஏன்னா எனக்கு கற்றுக்கணும்னு இருந்தது. சரி இது வரைக்கும் இந்த டிவி பார்த்து நான் யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சது கிடையாது. படம் சின்ன வயசுலேருந்து பார்த்து நான் வேலை செஞ்ச படத்தில் இருக்கிற டைரக்டர்ஸ் அங்கே இருக்கிற ஆக்டர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டதை வச்சு 3 படம் எடுத்துட்டோம். இவ்வளோ வாட் காட் மீ இயர் வில் நாட் டேக் மீ தேர் அப்படி தோணுச்சு. இவ்வளோ தூரத்துக்கு இது போதும், இதுக்கப்புறம் போகணுன்னா கற்றுக்கணுன்றதுக்கிறதுனால நல்ல டைரக்டர்ஸோட வேலை செய்யலாம். லக்ஷ்மண் சார் சொல்லியிருந்தார் படம் பண்ணலான் ரீச் பண்ணி 7 மாதம் ரீச் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து என்னென்னா நான் ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரு படத்தில் தான் என்னோடய முழு கவனமும் இருக்கணும்னு பார்ப்பேன். ஸோ நான் வீட்டில் விசேஷம் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் சாருக்கு கால் பண்ணேன், நான் முடிச்சிட்டேன் சார் கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நடந்தது இந்த படம். ஸோ நான் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரே விஷயத்தை ஆர்ஜே பாலாஜியாக காமெடியாக படம் பண்ணுவான் அப்படின்றத தாண்டி வேறு ஏதாவது ஒரு விஷயம், அதே நேரத்தில் வந்து எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டைம் அவங்களோட காசுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு விஷயமாகவும் இருக்கணும்னு நினச்சோம். ஸோ அந்த கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ப்ராப்பர் த்ரில்லர், அது கிருஷ்ணகுமார் சார் வந்து சொன்னார், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, ஐஸ்வர்ய ராஜேஷ் சொன்ன மாதிரி தான் வந்து சிரிச்சிட்டே தான் பேசினார். அவர் இதே மாதிரி தான் சிரிச்சிட்டே எல்லாத்தையும் பயங்கரமாக வந்து அவருக்கு வேணுங்கிறத வாங்கிடுவார். இப்போது ஜோ மல்லூரி சார் சொன்னார் என்னை வரவானான்னு சொன்னார்ன்னு, அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு 10 ஆக்டர்ஸ் வரல, ஏன்னா இவர் தான் சொல்லியிருக்காரு. எல்லாருமே முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறவங்க, இது த்ரில்லர், யார் வேணாலும் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருக்கிற காரணத்தினால, யார் வேணாலும் இவன் கெட்டவனாக இருக்கலாம்னு இருக்கிறதுனால படத்தில் நடிச்சிருக்கிற. எங்கே சார் அவர் வரல, நான் இல்லை சார் நான் வேடான்னு சொல்லிட்டேன், எங்கே சார் இவர் வரல, இல்லை சார் அது இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லி நிறைய பேர் வராபப்பட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு 33வது மாடியில் வந்து கீழே குதிக்கிற மாதிரி சீன், அது வந்து குதிக்க தேவையில்லை, ஆனால் அந்த பால்கனி விளிம்பில் ஏறி நிற்கணும். நான் ஏறி அந்த ஸ்டூலில் ஏறி அந்த பால்கனியில் நிற்கும் சார், அந்த ரோப்பில் அது நேச்சுரலாக இருக்காது சார், நீங்கள் குதிங்க அப்படின்னு. சார் என்ன சார் சொல், இல்லை பண்ணுங்கள் அப்படின்னா நானும் பண்ணிட்டேன், ஒரு 10 டேக் எடுத்தார். அது பண்ணி முடிச்சுட்டு கீழே வரும்போது தான் தெரிஞ்சுது, சிரிச்சுக்கிட்டே இந்த ஆள் நம்மளை வச்சு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு உயிர் பயத்தையே காமிக்காமல் சிரிச்சுக்கிட்டே அந்த வேலையை வாயிட்டார். கார் ஓட்டுங்கள் சார் அப்படின்னாரு. சார் ஓட்டிடுறேன் சார். சார் ஹைவேஸ் பரவாயில்ல சார் அப்படின்னு ஓட்டிகிட்டே இருக்கேன், பார்த்தா எதிர்க்க லாரி மோத வருது. சார் லாரி வருது என்ன, அது நான் தான் அமிச்சது அப்படின்றாரு. ஸோ சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கிட்டேருந்தும் அவருக்கு வேணுங்கிற விஷயங்களை ப்ராப்பராக அந்த 7 நாட்கள் பாக்கியராஜோட மறுபிறவி தான் டைரக்டர் கிருஷ்ணகுமார். பட் ஒன் திங் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ராடனரி டீம் அவரோடது. நான் எனக்கு வந்து என்னோடய டீமை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். நான் ஒரு 3 படம் எதுவுமே தெரியாமல் ஆரம்பித்து எழுதி எடுத்து பண்ண காரணம் வந்து என்னோடய டீம். எனக்கு என் டீம் ரொம்ப பிடிக்கும், ஸோ ப்ரௌட் ஆஃப் மை டீம்னு போகிற இடத்தெல்லாம் சொல்லுவேன். பட் நான் ரொம்ப பொறாமப்படக்கூடிய ஒரு டீம் வச்சுருக்கிற ஒரு டைரக்டர் வந்து கிருஷ்ணகுமார் சார். அவர் 45 நாள் 50 நாளில் இந்த படத்தை இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக முடித்தார்னா அது காரணம் அருண், அபில், ஷாருக், அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் நான் மறந்துருப்பேன், அவர் ஜிதின், இவங்க எல்லாருமே. இதில் வந்து ஒரு 4 பேர் அவரே சொன்ன மாதிரி காக்கா காக்கா மாதிரி கேரளாலேருந்து கூப்பிட்டு வந்துட்டார். அண்ட் இங்கேருந்து அருண் அப்படின்ற ஒரு அசோசியேட் டைரக்டரும் அவர் கிடச்சாங்க. எக்ஸ்ட்ராடினரி டீம். ஸோ தேங்க்யூ கிருஷ்ணகுமார் சார். தாமு மறந்துட்டேன், தாமு அந்த டீம் மொத்தத்துக்கும் என்னோடய நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரில்லர் அப்படின்னா ஒரு 4 செவத்துக்குள்ளேயே எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு கேமராலேயே ஒரு படத்தை த்ரில்லராக எடுத்து ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு உலகத்தில் ஒரு த்ரில்லர் படம், ஆனால் அந்த கதைக்கு வந்து லைவான லொக்கேஷன் தேவை, நிறைய ஆர்டிஸ்ட் தேவை. நான் சொன்ன 10 பேர் வரல, நீங்கள் ட்ரெய்லர் ஆக்சுவலாக ஒழுங்காக ப்ளே ஆயிருந்தேன்னா தெரிஞ்சிருக்கோம், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க.
நான் மூக்குத்தி அம்மனில் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்து அந்த வானத்தில் வைக்கிற லைட்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா செலவு கரெக்டாக பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் அந்த கிரேன் லைட்லாம் ஒரு 10-12 நாள் இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு தேவையான எல்லா பொருள் எல்லா நடிகர்களையும் கொடுத்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான த்ரில்லராக ப்ரொடியூஸ் பண்ண லக்ஷ்மண் சார் தேங்க்யூ. அண்ட் நீங்கள் உங்கள் கூட வெங்கடேஷ் அவர்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இது இருக்குது, பிரின்சிபல் இருக்குது. என்ன அப்படின்னா நான் வேலை பண்ணுற படத்தில் நான் வந்து வேலைக்கு சம்பளம் வாங்கிக்கிறேன்றதுனால எனக்கு இப்போ நான் மேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் வராங்க, ஹேர் ஸ்டைலுக்கு வராங்க, காஸ்ட்யூம் எல்லாருக்குமே வருவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்றது தான் என்னோடது. எனக்கு வந்து ப்ரொடியூசர் கிட்ட இருந்து அதுக்கு வாங்கி கொடுக்க பிடிக்காது. அவர் எவ்வளோ நல்ல ப்ரொடியூசர்னால் நான் பே பண்ணுறதுக்கு அவங்க டீம் வந்து ஒரு 3 நாள் அலோவே பண்ணல. திருப்பி அவங்க கையில் காசை தெரிஞ்சு விட்டுருந்தாங்க. அப்புறம் இல்லை, நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு இது ரொம்ப கூச்சமாக இருக்கும், உங்கள் கிட்டேருந்து நான் வேலை வாங்கிறதுக்கு காசு வாங்குகிறேன், நான் வேலை செய்ய ஆள் கூட்டு வரும்போது ஐ வாண்ட் டு பே தெம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேக்னானமஸ் ப்ரொடியூசர், தேங்க்யூ. அண்ட் இந்த இப்போது ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் வந்து, ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. அவர் கூட நான் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பிரின்ஸ் பிக்சர்ஸோடு எப்படி ரிலேஷன்ஷிப் ஆயிருக்கு அப்படின்னா, எனக்காக இப்போ ஆல்ரெடி அவங்க கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதை வந்து கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் என்கிட்டே சொன்னாங்க, ஐ வாஸ் வெரி ஹாப்பி சார், நாங்கள் இப்போ கார்த்தி சாருக்கு நாங்கள் நிறையா கதைலாம் கேட்போம் எப்போவுமே, அதே மாதிரி இப்போ உங்களுக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னும் போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. நல்ல ரிலேஷன்ஷிப் சார், வெரி ஹாப்பி டு நோ யூ போத். அண்ட் நான் கொஞ்சம் நிறையா பேசுவேன், ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் கழித்து எனக்கு கிடைக்கிற ஸ்டேஜ்னால. மற்றவங்களாம் கம்மியாக பேசும்போது கொஞ்சம் அப்போ பரவாயில்ல, நம்மளுக்கு டைம் இருக்கும்னு இருந்தது. அப்போ தான் ஜோ மல்லூரி வந்தார், நல்லா தான் பேசுனீங்க சார், க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம், ஐ வாண்ட் டு டேங்க் கேமராமேன் யுவா, ரொம்ப ரொம்ப சிறப்பான வேலை பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருந்தது. நான் படம் பார்த்துட்டேன். அண்ட் உங்களுக்கு பக்கபலமாக இருந்த ஸ்டடி கேம் கிருபா அவரும், அதுக்கப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் மதன், ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ், இந்த ப்ரோக்ராம் கூட வரல, அவர் படத்தோட வேலை பண்ணிகிட்ருக்காரு இப்போது. ஸோ அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு 2 பாட்டு கொடுத்துருக்காரு. நான் இப்போ தான் அந்த பாட்டும் வந்து ஃபைனலாக பார்த்தேன், கேட்டேன். ஸோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹலோ, ஏதோ ஆயிருக்கா? இஸ் தேர் அ பாம் இன் தி பில்டிங்? ஆ, ஓகே, அண்டர் கண்ட்ரோல். ஸோ இந்த டெக்னிக்கல் டீம், இல்லை நாட் அண்டர் கண்ட்ரோல். என்னாச்சு? தேங்க்யூ ஜிஆர்டி, இந்த வென்யூக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும். அண்ட் எங்களுக்கு ஜிஆர்டி ராசியான இடம் பிரின்ஸ் பிக்சர்ஸ்க்கு. ஸோ டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் நன்றி. ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ நடிச்சிருக்கிற ராதிகா மேம்லேருந்து தமிழ் சார், விஸ்வா மேடம், விவேக் பிரசன்னா, அதுக்கப்புறம் வந்து ஜோ மல்லூரி சார், அதுக்கப்புறம் வந்து ராஜ் ஐயப்பன், கேபிஒய் பாலா நடிச்சிருக்கார், ஜார்ஜ் மரியம், வேறு யாராவது விட்டேனா, இவங்க எல்லாருக்கும் நன்றி. ஐஸ்வர்ய ராஜேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் த ஃபில்ம். எஸ் அவங்க இப்போது ஹீரோயின் சென்ட்ரிக்கா அவங்கள வச்சு படம் பண்ணி அந்த படத்துக்குன்னு ஒரு பிஸ்னஸ்லாம் இருக்கும்போது இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஆனால் அந்த ரோல் ஒத்துக்கிட்டு அந்த ரோல் இவங்க பண்ணதுனால தான் அவ்வளோ வேல்யூ ஆட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஃபார் டூயிங் இட். நீங்கள் நிறைய நல்ல படம் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஈஷா தல்வார் அப்படின்ற ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்மிருதி வெங்கட் அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ நடித்த எல்லா கலைஞர்களுக்கும் நன்றி. அண்ட் படத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து இந்த அளவுக்கு பிளான்டாக கரெக்டாக வந்ததுக்கான காரணம் வந்து துரை, அதுக்கப்புறம் வந்து பாண்டியன், அதுக்கப்புறம் கிருபா, இவங்க 3 பேரும் இந்த படத்தோட பேக் போனாக இருந்தாங்க, இந்த படத்தோட மேனேஜர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் 3 பேருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே நன்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ரன் பேபி ரன் வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படிப்பட்ட படம் அப்படின்னா, நீங்கள் பார்த்த ட்ரெய்லர்லையோ இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு தீம் விட்டோம், அதுலேயோ என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, சாதாரணமாக இருக்கிற ஒரு பையன், நான் தான் பயங்கரமாக செட் ஆவேன், என்னை தவிர வேறு யாருமே தோணலை அப்படின்றது எனக்கு உண்மையாக தெரியல. பட் ஆனால் இவனா எப்படி இவன் வில்லன் அடிச்சிருவான் அப்படின்ற ஒரு இமேஜ் இல்லாத ஒரு ஆள் வேணும், ஐயோ இந்த பையனா எப்படி இவன் தாங்க போகிறான்ற மாதிரி ஒரு பையன் வேணும் அந்த படத்துக்கு. ஸோ அது மாதிரி நார்மலாக இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு வலையில் சிக்கிறான், அந்த வலையிலேருந்து அவன் எப்படி மீள்கிறான், இந்த வலைக்குள்ளே இருக்கிறவங்க யார், விரிச்சது யார் அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ரொம்ப லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணி ஒரு எங்கேஜிங் த்ரில்லராக ரன் பேபி ரன் வந்திருக்கு. இப்போ தேங்க்ஸ் டு லாக்டவுன் லாஸ்ட் 2 வருஷத்தில் எல்லாருமே எல்லா த்ரில்லரையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், தமிழ்நாடு ஃபுல்லாக, இன்ஃபேக்ட் உலகம் ஃபுல்லாக. வார வாரம் யாராவது ஒருத்தன் வந்து கேஸ் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி பிப்ரவரி 3ஆம் தேதி ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு விஷயம், ஒரு த்ரில்லர் இந்த படம் வருது. அண்ட் சார் சொன்ன மாதிரி ஹாட் ஸ்டார் ஸ்டார் விஜய் இந்த படம் வந்து நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சோமோ அதே நம்பிக்கை வச்சு போஸ்ட் தியேட்ரிக்கல் சேட்டலைட் டிஜிட்டல் வாங்கியிருக்காங்க, ஓவர்சீஸ் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், ஆடியோ கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து
இந்த படம் இந்த நேரத்திலேயே வந்து பிரேக் ஈவனான ப்ராஃபிட்டபிள் படமாக தான் இருக்குது. இதை நான் ஏன் இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி நாளில் வந்து படம் எடுக்கிற படத்தில் வேலை செய்கிற ஆளுங்களோட நிறையா யங் மைண்ட்ஸ், நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் ரொம்ப அக்கறை காட்டுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்து எவ்வளோ கலெக்ஷனு, ஃபஸ்ட் டே எவ்வளோ பண்ணிச்சு, செகண்ட் டே எவ்வளோ பண்ணிச்சுன்னு இருக்கோம். இப்போ எவ்வளோ கலெக்ஷன் பிரேக் ஈவன் ஆகிடுச்சா, நார்த் அமெரிக்காவில் எவ்வளோ, சவுத் ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ, வெஸ்ட் இண்டீஸில் என்ன பண்ணிச்சு, இன்னும் ஃப்ரான்ஸில் பிரேக் ஈவன் ஆகணும்னா எத்தனை பேர் தேட்டருக்கு கூட்டு போகணுன்ற அளவுக்கு, துபாயில் இருக்கிற பில்டிங்கில் ட்ரெய்லர் போட்டாங்களா, யூடியூப்பில் எத்தனை வியூன்ற மாதிரி நிறையா யங் மைண்ட்ஸ், நிறையா யங்ஸ்டர்ஸோட ஆற்றல், டைம் இதெல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதெல்லாத்தையும் வந்து படம் இல்லாமல் வேஸ்ட் தான் ஆகுதுங்க. ஏன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த வசூல் ராஜாவில் ஒரு டைலாக் வரும், அதுக்கு தானே வாங்குறீங்க துட்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி கோடி கோடியாக சம்பளம் கொடுத்து நடிக்கிற நடிகர்கள், படம் எடுக்கிறவங்க, அதில் டைரக்ட் பண்ணுறவங்களோட வேலை என்ன, இதெல்லாம் பண்ணுறது தான். இந்த படம் வந்து ஃப்ரான்ஸில் நல்லா போகணும் இல்லை துபாயில் போகணுன்றது அவங்க கவலைப்பட்டுப்பாங்க. ஏன்னா சாதாரண பசங்க, யங்ஸ்டர்ஸு இதை பற்றி கவலைப்படுறது, இதில் நிறையா நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. ஹலோ மேடம், ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ஆ, ஏன்னா இப்போது யார் நியூஸில் பார்த்துருப்போம், நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி இந்தியா வந்து சைனாவை பீட் பண்ணிடுச்சு பாப்புலேஷனில். ஒரு அனாலிசிஸ் படி நம்ம அவங்களோட ஒரு 50 லட்சம் பேர் ஜாஸ்தியாக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 140 கோடிக்கு மேலே போயிடுச்சு. அதே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், கோல்மன் சாக்ஸ்லலாம் வந்து ஒரே நாளில் 10,000 பேர் 3,000 பேர்லாம் வேலையை விட்டு தூக்குறாங்க. நிறையா வெளிநாடுகளில் போனீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான்னா வந்து ஒரு மிஷின் 10 பேரோட வேலையை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா அந்த மிஷினை வாங்கி வச்சிடறாங்க, அந்த 10 பேருக்கு வேலை இல்லாமல் போகுது. ஸோ இப்படி இருக்கிற உலகத்தில் இப்போது சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, ஐஎம் சிட்டி ரோபோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். இப்போ இதில் போயிட்டு எனக்கு ஒரு ரொமான்ஸ் கதை வேணும் அப்படின்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே அடுத்த நாளைக்கு நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துரும். ஸோ இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ரிசர்ச் ஸ்காலர் அப்படின்ற வேலையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பேரோட வேலையை இது ரீப்ளேஸ் பண்ணிடும்னு. இது ஏதோ ஃபாரினில் நடக்குது, எங்கேயோ நடக்குதுன்னு கிடையாது. நம்ம ஊர்லேயே நீங்கள் சும்மா ஈஸியாக சொல்லணும்னா டோல் பிளாஸாவில் 20 பேர் வேலைக்கு இருப்பாங்க. இன்றைக்கி ஃபாஸ்டாகுன்னு வந்ததுக்கப்புறம் எத்தனை டோல் பிளாஸாவில் ஆலை எல்லாம் போகுது. ஸோ அடுத்த கொஞ்சம் வருஷத்தில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும், மிஷின்ஸ் ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போது ஒரு யங்ஸ்டரோட டைம், எனர்ஜி, அந்த ஆற்றல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை வந்து இன்றைக்கி எவ்வளோ கலெக்ஷன், எவ்வளோ இது எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்காக எவ்வளோ பண்ணுறது, அவ்வளோ பண்ண தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அண்ட் ஒரு உயிரே போயிருக்கு இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ லைஃப் இஸ் டூ ப்ரெஷியஸ்ன்றதுனால யங்ஸ்டர்ஸ், இந்த படம் பிரேக் ஈவன் ஆகிடுச்சு, ப்ராஃபிட்டபிள், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்கு தான் எங்களுக்கு சம்பளம். ஏன்னா சினிமாக்காக மக்கள் வந்து நிறையா கொடுக்குறாங்க, நிறையா விஷயங்கள். அதான் நான் சொல்கிறது, இங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக சொகுசாக வசதியாக வாழறாங்க, இவங்களுக்கு பேர் புகழ் எங்கள் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே அவங்க கொடுக்கறது தான். இதை தாண்டி எதுவுமே கொடுக்க வேணாம். படம் தேட்டரில் வரும்போது நல்லா இருக்கா சொல்லுங்கள், சூப்பர் அப்படின்னு அதை ஏற்றுக்கிறோம். நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள், அதுலேருந்து கற்றுக்குறோம், பெட்டராக பண்ண பார்க்குறோம். ரன் பேபி ரன் நான் படம் பார்த்துட்டேன், நல்லாயிருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதில் வந்து காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பார்க்க போகிறீங்க அப்படின்றத நினச்சி தான் நான் ஒவ்வொரு படமும் எழுத ஆரம்பிப்பேன். அப்படி தான் ஒவ்வொரு படமும் அடுத்தவங்க கிட்டேருந்து கதை கேட்கும்போது ஒத்துக்கிறேன். அந்த ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் வந்த எல்லாருக்கும். பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த படம் வரப்போகுது, தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். அது டெக்னிக்கல் இங்கிலீஷ் போயிடுச்சா? ஐயோ, நான் நாம மாட்டேன், போயிடுச்சா? அப்போது வந்து இன்னொரு வாட்டி நம்ம ட்ரெய்லர் இதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது இன்ட்ராக்ஷன், க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா அதை கேட்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை விட்டுட்டேன், எனக்கு டக்குன்னு அவர் முகத்தை பார்த்தோன்னு ஞாபகம் வந்தது. இங்கே எல்லா மீடியாவுமே வந்திருப்பாங்க, குறிப்பாக சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் சேனல்ஸ் கொண்டு என்னோடய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த யங்ஸ்டர்ஸோட நான் சொன்ன இந்த ஆற்றல், டைம் எல்லாம் யூஸ் ஆகிற எஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு எதாவது பயன்படலைன்னா கூட பரவாயில்ல, பட் ஆனால் அவங்கள கொம்பு சீவர மாதிரி கண்டென்ட் ஒண்டி தொடர்ந்து கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இதில் வந்து ப்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டர் தான், ஏன்னா ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு எப்போவுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி 2000 யூடியூப் சேனல்னால எல்லாருக்குமே வியூஸ் வேணும். ஸோ பசங்களை பெட்டர் ஆக்கிறதுக்கு உங்களால் கண்டென்ட் கொடுக்க முடிஞ்சுன்னா ஐ இல் பி வெரி ஹாப்பி. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான் இது. மற்றபடி விமர்சனம் பண்ணுங்கள், படம் வந்தாலே விமர்சனம் பண்ணணும், எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியனை சொல்லணும். அதை வந்து கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கணும், அதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ஸோ தேங்க்யூ, அவ்வளோதான் நான் பேச